ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் சேலந்து இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் அது என்ன சம்மர் டைமில் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு யார்டையாவது ஐடியா கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஊட்டி கொடைக்கானல் அந்தமாரி தான் சொல்லுவாங்க மீறி போனால் கொல்லிமலை ஏற்காடு ஏலகிரி அதெல்லாம் கூட சொல்லலாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் முக்கியமாக சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா அதிக கூட்டமாகவே இருக்கும் நம்ம செலவும் அதிகமாகும் நம்ம கம்மி செலவில் சுற்றி பார்க்க முடியாது இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக தமிழ்நாட்டில் வேறு சில இடங்கள்லாம் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் அதிகம் இருக்காது கூட்டமும் அளவுக்கு இருக்காது நம்ம அங்கே போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல தெரிஞ்சாலும் அங்கே எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அங்கே என்னென்ன இருக்குது அங்கே எங்கே தங்கலாம் மாதிரி ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தமாரி தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது நம்ம முதல்ல ஒரு அஞ்சு இடத்தை மட்டும் பார்ப்போம் மீதி இடம்லாம் பார்ட் டூவில் பார்க்கலாம் நீங்கள் பார்ட் டூ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம முதல்ல எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா டாப் ஸ்லிப் டாப் ஸ்லிப் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சி மாவட்டத்தில் இருக்குது பொள்ளாச்சிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கே எப்படி ரீச் ஆகலான்னு கேட்குறீங்களா இங்கே ரீச் ஆகிறதுக்கு வந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் மூணு மணி வரைக்கும் பஸ் இருக்குது நம்ம ஓன் வெஹிக்கல்லையும் போலாம் காரில் போகிறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு பர்மிஷன் வாங்க என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டும் கார் டீட்டெயில்ஸும் கொடுத்தா போதும் நம்ம காரில் மேலே போய்க்கலாம் இங்கே பைக்கில் விட மாட்டாங்க நம்ம பைக்கில் சேதுமடை அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும் அங்கேருந்து கார் இருக்குது அங்கே நம்ம வாடகை எடுத்துக்கிட்டு நம்ம காரில் மேலே போய்க்கலாம் இப்போ வாங்க டாப் ஸ்லிப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே கவர்மெண்ட்டோடது தான் இங்கே ப்ரைவேட்டோடது எதுவுமே கிடையாது இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வந்து எலிஃபண்ட் சஃபாரி இருக்குது ட்ரெக்கிங் இருக்குது ஜீப்பில் ஃபாரஸ்ட் சஃபாரி இருக்குது எலிஃபண்ட் கேம்பிங் இருக்குது எலிஃபண்ட் கேம்பிங் ஒன்றும் இல்லை எலிஃபென்ட் கேம்பிங்னா யானையோட பராமரிப்பு எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம நேர்லேயே பார்த்துக்கலாம் இங்கே இருக்கிறதுலே சூப்பரான ஆக்டிவிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா நைட் ஸ்டே தான் நைட் ஸ்டே பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ் கிடைக்கும் இங்கே அது மட்டும் இல்லை டார்மெண்ட்ரியும் இங்கே டார்மெண்ட்ரி பார்த்திங்கன்னா இரநூறுவாருந்து ஆரம்பிக்குது ட்ரீ ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் ஆகும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே ட்ரீ ஹவுஸ் ரொம்ப கம்மி தான் கிடைக்குது நீங்கள் இந்த எல்லாம் எப்படி புக் பண்ணலான்னா டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஏடிஆர் பொள்ளாச்சி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த இடத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்தது எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா வால்பாறை வால்பாறை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மாவட்டத்தில் இருக்குது பொள்ளாச்சிலருந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கே எப்படி ரீச் ஆகலான்னா டூ வீலர்லேயும் போகலாம் கார்லேயும் போய்க்கலாம் பஸ்ஸும் கூட இருக்குது நம்ம மேலே வால்பாறைக்கு போகணுன்னா நாற்பது கொண்ட ஊசி வளைவுகளை தாண்டி தான் போகணும் வால்பாறையை செவன்த் ஹெவன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது ஏன்னா நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ரசிக்கிற மாதிரி இங்கே நிறையா வியூ பாயிண்ட் இருக்குது ஃபால்ஸ் இருக்குது டேம் இருக்குது ரிவர் பெட்ஸ் இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் போய் நல்லா ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் நேர்லி அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இங்கேயும் ட்ரீ ஹவுஸ் இருக்குது நம்ம அதில் ஸ்டே பண்ணிக்கலாம் அது வேணான்னா நம்ம ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்குது நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது தங்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே தாராளமாக தங்கிக்கலாம் வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம் இப்போ நம்ம அடுத்ததாக எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா மேகமலை மேகமலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனியிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கே எப்படி ரீச் ஆகலான்னு கேட்டிங்கன்னா ஓன் வெகிக்கிளில் போய்க்கலாம் இங்கேயும் ஃபாரஸ்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் பஸ் இருக்குது ஆனால் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அது நம்மளுக்கு செட் ஆகாது அதனால் நீங்கள் ஓன் போகிறது தான் பரவாயில்ல இங்கே நைட் ஸ்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு சில ரூம் தான் இருக்கும் அதுவும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இங்கே ஹோட்டலும் கம்மியாக தான் இருக்கும் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சாப்பாடும் ரொம்ப சுமாராக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த ட்ரிப்பை ஒரு நாள் ட்ரிப்பாக பிளான் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது என்னடா எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் மலை மேலே ஏறி பார்த்ததும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சொன்ன நெகட்டிவெல்லாம் மறந்துடுவீங்க நம்ம மலை மேலே போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்குற எல்லாமே நம்மளுக்கு வியூவாக தான் தெரியும் அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே ஜீப் சஃபாரி இருக்குது ஜீப் சஃபாரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவாருந்து கேட்பாங்க அவங்க கூட்டிகிட்டு போற இடம் இன்னும் சூப்பரா இருக்கும் அது ரொம்ப வேற லெவல்ல இருக்கும் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா மொபைல் சிக்னல் கிடைக்காது எந்த சிமுக்குமே டவர் கிடைக்காது அதனால நம்ம கூகுள் மேப்பையும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்க முடியாது ஆனால் கண்டிப்பா இது ஒரு நாள் போக வேண்டிய இடம் தான் நீங்க ஒரே ஒரு நாள் ட்ரிப்பா பிளான் பண்ணி இதை போயிட்டு வாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க அடுத்த இடத்துக்கு இப்ப நம்ம அடுத்ததான் இந்த இடத்த பத்தி பார்க்க போறோம்னா மன்னாவனூர் ரெண்டு குக்கல் இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலதான் இருக்கு கொடைக்கானல இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இங்க எப்படி ரீச் ஆகலாம்னு கேட்டீங்கன்னா டூ வீலர்லயும் போய்க்கலாம் கார்லயும் போய்க்கலாம் அது மட்டும் இல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இங்கே ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறாங்க நம்ம அது மூலியமாக கூட போய்க்கலாம் இங்கே மன்னூர் போகிற வழியில் என்னென்ன பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு போகிற இடம் ஃபுல்லாக த்ரில்லிங்காக இருக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நம்ம மன்னவனூருக்குள்ளே வந்ததும் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிராஸ்லேண்ட் இருக்குது லேக் இருக்கு போட்டிங் போயிக்கலாம் இந்தமாரி நிறையா சூப்பரான இடம்லாம் இங்கே இருக்குது இதேமாரி தான் நம்ம குக்கர்லையும் இருக்குது பற்றி ஃபுல் டீடெயில் தெரியணுன்னா மன்னனூர் பற்றி நாங்கள் தனியாக வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும் வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம் அடுத்ததா இந்த இடத்த பத்தி பார்க்க போறோம்னா ஜவ்வாது மலை இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர்ல இருந்து தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இங்க எப்படி ரீச் ஆகலாம்னு பாத்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிளையும் போய்க்கலாம் பஸ்ஸும் இருக்கு இந்த இடம் என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா பைக்கர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான இடம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஜவ்வாது மலை மேல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா போட்டிங் இருக்கு ஃபால்ஸ் இருக்கு வியூ பாயிண்ட் இருக்கு குளத்துல ஃப்ரெஷ் மீன் பிடிச்சி வச்சுருப்பாங்க அதை வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு கூட வரலாம் அது மட்டும் இல்ல இங்கே இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு ஏஷியாலே மிகப்பெரிய பெரிய டெலஸ்கோப் இங்க இருக்கு நம்ம அந்த டெலஸ்கோப் மூலியமாக பார்க்க முடியலும் அந்த டெலெஸ்கோப்பை இருந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டேல நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பார்க்கலாம் குறிப்பாக ஓன் வெஹிக்கிளில் ஃப்ரெண்ட்ஸோட போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான இடம்லாம் எப்படி சுற்றி பார்க்குறது நாங்கள் வீடியோலாம் போட்டுகிட்ருக்கோம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் இந்த வீடியோக்கு பார்ட் டூ வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பார்ட் டூ நாங்கள் போடுறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்